அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்றால், நான் காய்கல்ப பயிற்சி ஆரம்பித்த ஒரு வாரத்திலேயே மிகுந்த பளபளப்பான சருமத்தையும் எல்லா நன்மைகளையும் கூட கண்கூட பார்த்தேன். ஆனால் நான் ஒரே ஒரு முறை விந்துசக்தியை வீணடித்தாலும் என்னுடைய ஆற்றல் முற்றிலும் இழக்கப்பட்டு என் முகத்தில் சுருக்கங்களை என்னால் பார்க்க முடிகிறது. இந்த மாற்றம் விந்துசக்தியை விரயம் செய்த சில மணி நேரங்களில் தோன்றுகிறது. பளபளப்பு குன்றிய சருமங்கள் சுருக்கங்கள் தென்படுகின்றன. ஏன் இது நடக்கிறது? ஆனால் இந்த காயக்கல்ப பயிற்சியை செய்வதை நிறுத்திவிட்டு சுய இன்பத்தில் ஈடுபடும் போது என்னால் பெரும்பாலும் இந்த மாற்றத்தை உணர முடிவதில்லை. நான் எப்போதும் போல சாதாரணமாகவே இருக்கிறேன். இதை விளக்க முடியுமா? வாழ்க வளமுடன். காயகல்பம் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து பெரும்பாலும் ஸ்கை யோகா குருநாதரின் அவர்கள் சொல்லித்தந்த அந்த பயிற்சிகளுக்குள்ளாக போறதில்லை. முக்கியமா வந்து குரு வேதாத்ரி மகரிஷி அவர் தான் நம்மை வழிநடத்துறவர். ஆச்சுங்களானா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே சிக்காமல் நாங்கள் விலகி இருப்போம். விலகி நாங்கள் நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வட்டம் போட்டு பிரம்மச்சரிய கம்யூனிட்டி நம்ம போயினா நம்ம யாருக்கு கீழே இருப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. சிவம் சிவத்துக்கு கீழே மட்டும்தான் இருப்பணும் விரும்புகிறோம். குரு இல்லாத போது நாம் பாதையில் சிறு வட்டம் போட்டு போயிட்டு இருக்கோம். ஆகவே காயக்கல்பா அப்படிங்கிறதுக்கு நம்ம போல. ஆனால் ஆரம்ப கட்டங்களில் நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருக்காங்க. காயக்கல்பம் பயிற்சி அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்காக ஒரு வேதாத்ரி மகரிஷி முடிந்த அளவு ஆற்றல்களை வந்து சமன்படுத்தி கொள்வதற்கு தகுந்தாற்போல் கொடுத்துருப்பாங்க. திருமூலர் அறிவை அறிவதற்கு வழிகள் சொன்னார் திருமூலர் அப்படின்னு குரு வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருப்பாரு. அதே தான் திருமூலர் தான் காயக்கல்ப பயிற்சி. திருமூலர் அதிலிருந்து திருமூலரின் விந்துஜெயம் பயிற்சி தொட்டு எடுத்து வந்தது தான். ஆனால் அது பெரும்பாலும் காம்ப்ரமைஸ் செய்யப்பட்ட பயிற்சியாக இருக்கு. ஆனால் நான் திருமூலர் அளித்த விந்துஜெயம் பயிற்சியை நேரடியாக அப்படியே பிரம்மச்சாரிகளின் கையில் கொடுக்குறேன். ஏன்னா திருமூலர் பிரம்மச்சரியத்துக்கு எல்லா சித்தர்களுமே பிரம்மச்சரியம் தான் சொல்லுவாங்க. ஆச்சுங்களா திருமூலர் மட்டும் எல்லா சித்தர்களுமே ஒழுக்கம் பிரம்மச்சரியம், பெண்களை பார்க்காதே, பெண்கள் பற்றிய இது வேண்டாம், நீங்கள் ஒழுக்கமாறு, ஆண்கள் அப்போ தான் வலிமையாக இருப்பாங்க, உன்னுடைய உயிர் ஆற்றலை மேலே கொண்டுட்டு வா, வாசிப்பண்ணு, இப்படிதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போது அது திருமந்திரத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா பயிற்சிகளும் பிரம்மச்சரிகளுக்கான பயிற்சி, சந்நியாச வாழ்க்கை வாழ்பவர்களுக்கான பயிற்சி, திருமந்திரத்தில் கொடுத்த எல்லா பயிற்சிகளும். ஆனால் அதை வந்து தான் சிலர் எடுத்தெடுத்து குடும்ப உறுப்பினர்களுக்கு சொல்கிறேன்ட்டு. குடும்ப உறுப்பினர்களில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் சக்தி இருக்காங்க, பெண் இருக்காங்கும்போது ஆற்றல் பெரும்பாலும் அருகில் பெண் துணை இருக்காங்க அப்படின்னாலே விஷ்ணு கீழே மூலத்துக்கு போயிடும் ஆற்றல். எப்போதுமே பெரும்பாலும் மேல்நிலைக்கு வர்றதே அபூர்வம். அப்போ அவர்களின் ஆற்றல் எங்கே இருக்கும்? சுவாதிஷ்டான மணிபூரக சக்கரங்கள் தான் இருக்கும். அப்போது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறவங்களுக்கு பயிற்சி சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப சுருக்கி காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கும். நமக்கு அந்த தடை இல்லை, அதனால நம்ம விந்துஜெயம் பயிற்சியை கொடுத்துறோம். அப்புறம் இந்த பயிற்சி காயக்கல்பம் அப்படிங்கிறது நம்முடைய உயிர் அணுக்களை தான் மேலே கொண்டுட்டு வந்து நமக்கு ஆற்றலை கொடுக்குது. கரெக்டுங்களா? உயிர் அணுக்களை கீழே மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து இந்த தயிரிலிருந்து மத்தெடுத்து கடைஞ்சு பம்ப் பண்ணி மேலே கொண்டு வர ஆற்றல் கொடுக்குது. அப்போது அந்த ஆற்றல் மூலாதார சக்கரத்தில் மட்டுமே தேங்கி இல்லாமல் அந்த விந்துஜெய பயிற்சி காய்கல்ப பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அது மேல்நிலையில் வந்து மேல்நிலை சக்கரங்கள் மூலமாக நமக்கு ஒரு அனைத்து விதமான செல்களையும் நிரப்பி புதுப்பிக்குது. இப்போ நம்ம அதை உயிராற்றலை விரைவு செய்கிறோம் அப்படிங்கும்போது என்னதுன்னா அனைத்துமே மூலாதார சக்கரத்துக்கு ஒடியாந்தது. ஆற்றல் கீழே வந்தது. கீழே வரும்போது அப்போவே நமக்கு ஒரு சோர்வு, ஒரு பொலிவில்லை, அது எல்லாமே வரும். இந்த சுயங்கம் ப்ளஸ் இடப்பெருக்கு செயல்பாடுகளில் ஈடுபட்டுட்டு போய் கண்ணாடியில் மூஞ்சி பார்த்தாலே என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு அந்தளவுக்கு ஆற்றல் போகிறத நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த பயிற்சியின் அடிப்படையில் பிரம்மச்சரியம் தான். பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களுக்காக வழங்கப்பட்ட பயிற்சி தான் இது. அப்போது பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் மற்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்கெல்லாம் இந்த பயிற்சி செய்யும்போது அதனால் ஏற்பட்ட ஆற்றல் இழக்கத்தான் செய்யும். ஏன்னா வாரிசுக்காக அந்த உயிரினத்தில் போகுது. அப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போகுது. சரிங்களா? வாழ்ந்து வளர்ந்துடன். அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது உயிர் அணுக்களை வெளியில் அனுப்புகிறீங்கன்னு வைங்க, அது குழந்தைக்காக மட்டுமா இருக்கட்டும், மற்ற சமயங்களில் வாழ்வை துணை இருக்க அவர்களுக்கு மகிழ்ச்சி தரணும், எல்லாமே தரணும் என்றாலுமே நீங்கள் உயிரணுக்களையெல்லாம் விரயம் செய்யக்கூடாது. உயிரணுக்களை விரயம் செய்யாது, அவர்களுக்கு போதுமான இன்பத்தை கொடுப்பதற்கான பயிற்சி முறைகளுமே நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது சில டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறோம். அப்போது விந்துஜெயம் பயிற்சி நான் சொல்கிறது காயத்துக்கும் இல்லை, விந்துஜெயம் பயிற்சி வருடம் மேல் தாண்டி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட வஜ்ரோலி முத்திரை அந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்துருக்கோம். வீரர்கள் வெளியில் போனாலுமே உள்ளெழுத்து கொள்ளும் ஆற்றலோடு ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அதுபோல்
அதுபோல ஆற்றல்களை நாம் உருவாக்கி கொள்வதற்கான பயிற்சி முறைகளை நாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்முடைய உயிரணுக்கள் சார்ந்து இருக்கிறதுனால ஆற்றல் விரையும் செஞ்சால் பலவீனம் ஆகும். ஃபேஸ் டல்லாகிறது, தோல் தோல் மட்டும் இல்லைங்க, உடனுக்கு எல்லா உறுப்புகளுமே பலவீனம் இருக்கு. ஏன்னா நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறீங்க, கடத்துறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து போகும். 100 வருட தவமும் சேர்ந்து போகும், 100 வருட தவம் செஞ்சீங்கன்னாலும் சேர்ந்து போகும், எல்லா புண்ணிய பாவம் எல்லாம் சேர்ந்து போகும். அதனால தான் ஒழுக்கத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆகவே நீங்கள் மேல்நிலையில் உயிரணுக்களை எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னாலே அதன் மூலமாக ஏற்பட்ட எந்த படமுமே நீங்கள் வந்து உயிரணுக்களை விரைவில் செஞ்சீங்க அப்படின்னா அங்கே போகும், அதில் எந்த தடை பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம பிரம்மச்சரியத்தை இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்கிறேன். அத்தனை சித்தர்களும் இதை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்கிற காரணம், பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது மரணமில்லா பெருவாழ்வு வரை போக முடியும். ஆனால் அந்த அத்தனை ஆற்றலையுமே நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு தத்தம் செய்யும்போது போயிடும். ஓகேங்களா? வாழ்ந்து வளர்ந்தேன்.